ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. சென்னைக்கு யோக வசிஷ்டத்தினுடைய 62வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரிஃபேஸ் சொல்லிடுறேன். நம்ம இந்த ஆன்மூலகம் பற்றி பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்டே வந்துருக்கோம். ஸோ அதை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா, எல்லாமே மேலே நம்மளே முடிவு பண்ணிட்டு தான் கீழங்க பூமிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, என் உடல் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த முடிவுகள்லேருந்து எல்லாமே என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா முடிவுகளையும் நம்ம முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வரோன்னு சொல்லி ரொம்பவே டீட்டெயில்டாக அந்த வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். டிட்டோங்க, டிட்டோ வசிஷ்டர் அதே விஷயத்தை சொல்கிறாருங்க. நம்ம ஆட்களினுடைய அறிவினுடைய எல்லை எங்கே தான் போய் நிற்கும் அப்படின்னே தெரியல. அவங்க சொல்லாத, கண்டுபிடிக்காத, தெரிஞ்சிக்காத விஷயங்களே கிடையாதுங்க. எவ்வளோ அழகாகவும் டீட்டெயில்டாகவும் நம்ம இந்த உடல் அப்படிங்கிறது எப்போ உருவாகுது, எப்படி உருவாகுது, எதனால் உருவாகுது, அது உருவாவதற்கு முன்னதாக என்ன தன்மைகளில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், முந்தினதிருந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லாமே சிச்சரூபம், அதாவது எல்லாமே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ ராமர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும்பொழுது அதில் பாவம் அபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை தன்மை எப்படி அப்படிங்கிறது அந்த இடத்துல வருது, தன்மை தன்மையற்றது அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை எப்படி அதில் வருது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, அபாவம் இல்லாட்டி நிர்விகற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, தன்னுடைய பழைய நிலைக்கு செல்ல முடியாமல் தவிப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். அப்போது நான் வந்து இந்த பால் தயிர் ஆகிடுச்சு, ஆனால் திருப்பியும் அந்த தயிர் திருப்பியும் பாலாக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த அபாவம் இல்லாட்டி நிர்விகற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை. ஆனால் எப்பவுமே நித்தம் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மத்திற்கு எப்படி இந்த இரட்டை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வரும்? அப்போது இது எல்லாமே நம்மளுடைய மனதினுடைய ஒரு மாயை தானே தவிர, நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லிக்கிறோம், பர் இதுக்கு இந்த ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை இல்லைன்னா அதுக்கு அந்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மனிதர்கள் நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே தவிர, உண்மையாலுமே பிரம்மத்திற்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சுரூபமும் கிடையாது அப்படின்னு. அப்போ ராமர் மறுபடியும் கேட்குறார், சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது நித்தம் இருக்கக்கூடியது, அனைத்து இடங்களிலும் வியாபியாக அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடியது, அதற்கு மாறுதலே கிடையாது, பர்மனெண்ட்டாக அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடியதில் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி உதிக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, சி அதே எப்போவுமே நிரந்தரமாக இருக்குது, அது எந்த ஒரு மாற்றமும் அடையாது, அதுக்கு எந்த விதமான அசைவுகளும் கிடையாது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, அதுக்கு எப்படி அந்த அஞ்ஞானம் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் அதுக்கு அந்த பிரம்மங்கிற வார்த்தையே வந்து நம்மளால் சுட்டி காட்ட முடியாது, இதுதான் பிரம்மம்னு நம்மளால் விளக்கியே சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடியது, அதை நீ அந்த ஒரு வார்த்தையினுடைய விளக்கத்திற்குள்ளாக கூட அதை கொண்டு வர முடியாது. அது இருக்குது அவ்வளோதான், அது எதுவாகவும் இல்லை, அது வந்து எதுவாக இல்லாமையும் இல்லை, அது இருக்குது அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளாக தான் மித்த எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ பிரம்மம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையே பார்த்தோம்னா நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடியதை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவித்தை, அதாவது வித்தை அற்றத்தன்மை, இந்த அவித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு எப்படி வந்தது, அந்த இடத்துல வித்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் தான். ஆனால் உண்மையாலுமே அந்த இடத்துல வித்தை இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் வித்தைன்னு ஒன்று இருக்குன்னா அந்த இடத்துல வித்தை இல்லைங்கிறத எப்படி சொல்லுவேன், அதுக்கு ஒரு வார்த்தை அவ்வளோதான்ப்பா. அது போல தான் இந்த பிரம்மம்னு சொல்லக்கூடியது. ஆனால் உண்மையாலுமே அது ஒரு விளக்கத்திற்கு உண்டானதான்னு கேட்டால் இல்லை, உன்னுடைய புரிதலுக்காக சொல்லப்பட்டது தானே தவிர மற்றபடி வேற ஒன்றும். ஸோ இதெல்லாமே உன்னுடைய ஒரு கற்பனை தான், உன்னுடைய புரிதலுக்காக சொல்லப்பட்டதே தவிர மற்றபடி எதுவுமே அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு. அப்போது ராமர் என்ன சொல்கிறாருன்னா, உபசம பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த அவித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம நீங்கி நம்ம அந்த வித்தை, அதாவது அந்த ஞானம் பெறக்கூடிய அந்த நிலை போகும்னு சொன்னீங்களே, இது என்ன முன்னுக்கு பின்னு முரணாக இருக்கே அப்படின்னு வசிஷ்டர் ஒரே இதில் பொலியர்னு வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு உனக்கு அறிவு அவ்வளோதான், இந்த விஷயங்களை உனக்கு அன்னைக்கு சொன்னால் புரிஞ்சிருக்காது. காரணம் என்னென்னா, உனக்கு அந்தளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, உனக்கு அவ்வளோதான் நாலேஜ் இருந்தது, அதனால் அதை அப்படி சொன்னேன். ஒரு மூடனுக்கு போய் ஒரு நல்ல மகத்தான ஒரு ஞானத்தை உபதேசிக்கிறது எப்படி ஒப்பானது அப்படின்னு சொன்னால், அதிகமாக துக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்ககிட்ட போய் இதுவாறு அந்த தூண் எப்பவுமே மாறாது, அது அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போகாது, அது மேலே நீ நட்பு கொள்ளு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, துக்கம் வராதுன்னு சொல்கிறதுக்கு ஒப்பானது. ஸோ அந்த நேரத்தில் உனக்கு அந்த அவித்தை வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாடுகள் சொல்லி உனக்கு அதுதான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேனே தவிர, மித்தபடி அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இன்றைக்கு உன்னுடைய அறிவு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் மட்டும் தான், நல்லா வளர்ந்துருச்சு. அதனால் இன்றைக்கி என்ன சொல்கிறேன், வித்தையா வித்தைன்னு அன்னைக்கு சொன்னேன், இன்றைக்கி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறேன். காரணம், உனக்கு புரிதல் அப்படிங்கிறது அதிகமான அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி நான் சொல்கிறேன், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. மூன்று உலகங்களும் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எந்த விதமான மாறுதலும் இல்லை. மித்த உருவான அனைத்துமே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் தான், பிரம்மம் எந்த சுரூபமும் கிடையாது. மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையினுடைய மூலம் எது,
அந்த மண் தான் அதனுடைய மூலம். அதுபோல் இந்த பிரம்மத்திற்குள்ளாக படைக்கப்பட்ட அனைத்துமே இல்லை பிறந்த அனைத்துமே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் தானே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. உருவம் மாறலாம், உயிர் உள்ள பொருள் உயிர் அற்ற பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இதுலேயும் உயிர் உள்ளது ஒரு மாதிரி இருக்கும் உயிரற்றது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல உருவங்கள் மாறலாமே தவிர அந்த தன்மை அப்படிங்கிறது அதுலேருந்து எந்த விதமான மாறுதலும் அடையாது அப்படின்னு. அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொன்னதில் இந்த ஆத்மாவினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது தன்மை அற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதனுடைய தன்மையாக இருக்குது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒன்று கேட்குறேன், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். எப்படி தான் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அப்பா கிட்டே தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாலுமே அந்த அப்பா எவ்வளோ பொறுமையாக அந்த குழந்தைக்கு பதில் சொல்கிறாரோ அதுபோல் நீங்களும் பொறுமையாக என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வேண்டிட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆக்சுவலி ஒரு கேள்வி கேட்குறேன்னு மூணு கேள்வி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு, ஐம்புலன்கள்னால ஆன இந்த ஒரு உடல் கரெக்டு தானே, ஐம்புலன்கள்னாலையும் அதனுடைய உணர்ச்சிகள்னாலையும் ஆன இந்த உடல், ஆன்மா இந்த உடலில் இருக்கும் பொழுது அது உணருது, இறந்து போனதுக்கப்புறம் ஏன் உணர மாட்டேங்குது, இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடலும் இந்த உலகமும் வெறும் ஒரு ஜடம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜடம் இன்னொரு ஜடத்தை எப்படி உணர முடியுது, அது உணருது இல்லையா, எப்படி உணர முடியுது, இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாருங்க, இதுக்கு அப்படியே மாற்றாக வரும், ஒரு ஜடம் இன்னொரு ஜடத்தை ஏன் உணர முடியறதில்ல. இந்த மூன்று கேள்விகள் தான் வந்து ராமர் கேட்குற. அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூன்று கேள்விகளுக்குமே விளக்கம் அப்படிங்கிறது ஒரே ஒரு தத்துவத்தில் இலகுவாக வந்து சொல்லிடலாம். இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்தியா, இது வந்து அந்த சித் சுரூபம். ஸோ அந்த சித்தனுடைய ஒரு அறிவு, சித்தனை என்ன அறிவு, அந்த பிரம்மமான நிலை எல்லாம் தெரிந்த அந்த நிலை, அது இல்லாமல் இது எதுவுமே உருவாக போகிறதில்ல, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதில் ஒரு சின்ன அசைவனை ஏற்படுது, அதில் ஒரு மாற்றம் வருது, அதனுடைய அந்த மாறுதல்கள் தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாறிய நிலை. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அந்த சித் சுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மாறி அந்த மனமான தன்மை அப்படிங்கிறத அடையுது. இந்த மனமானது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த பஞ்சபூதங்களையும் இந்த உலக விஷயங்களையும் படைத்து அதை வந்து முழுக்க முழுக்க அதனுடைய அனுபவங்களுக்கு அது எடுத்துக்குது, அது வந்து அதுவாக கிரியேட் பண்ணிக்குது. நான் இது உணரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரியான அவயங்களும் உறுப்புகளும் வேணும், ஸோ நான் எனக்கு வேணுங்கக்கூடிய விஷயங்களை நான் இங்கே படைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் நினச்ச மாதிரி அதை வேணால் என்னால் உணர முடியும், அதை எடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் உருவாக்குறா, இந்த மனமானது தான் வந்து கம்ப்ளீட்டாக உருவாக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஐம்புலன்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதனால் உருவானது, இந்த மனதினால தான் உருவாகுது. அப்போ ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான தன்மையும் இல்லை, இது வெறும் ஒரு தோற்றம் மட்டும்தான், இந்த தோற்றம் இன்னொரு தோற்றத்தை உணராது. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம், மனசை ஒதுக்கி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன், இது வெறும் தோற்றம் தான். எப்படி ஒரு சித்திரம் இன்னொரு சித்திரத்தை உணராதோ அதுபோல் இந்த ஒரு சித்திரமான இந்த தோற்றம் இன்னொரு தோற்றத்தை உணராது. முதல் கேள்விக்கு மூணாவது கேள்விக்கு பதில் முடிஞ்சுது, ஏன் வந்து பணம் எதுவும் உணர மாட்டேங்குது, ஏன் ஒரு ஜடப்பொருள் இன்னொரு ஜடப்பொருளை உணர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன்ல, முதல் கேள்வி மூணாவது கேள்வியும் அதற்குண்டான பதில் இவ்வளோ தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான், மனசை ஒதுக்கிட்டேனே அது வெறும் ஜடம், ஒரு ஜடம் இன்னொரு ஜடத்தை உணராது, அவ்வளோதான் முதல் கேள்விக்கு மூணாவது கேள்விக்கு பதில். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு வருவோம், எப்படி வந்து ஒரு ஜடப்பொருள் இன்னொரு ஜடப்பொருளை உணர்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்ன, நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மனமானது தான் வந்து நம்மளுடைய ஐம்புலன்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களையும் உருவாக்கி தானே அதுவாக இருக்கக்கூடியதாகவும் அதனால தான் தனக்கு எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பதாக அது உணர்ந்துக்கிட்டு அது சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு பேர் தான் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இது எல்லாமே மனம் உண்டாக்குனது தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடல் மனதினுடைய தேவைக்காக உண்டாக்கப்பட்டதை அன்றி இந்த உடல் தான் மனசை உண்டாக்கலை. ஸோ சோர்ஸ் எங்கேருந்து வருது, மனசு தான் உடலை உண்டாக்குச்சு, இல்லை ஆன்மா தான் இந்த உடலை உண்டாக்குச்சு, உடல்னால் ஆன்மா வரல, ஆன்மானால் தான் இந்த உடல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு சூக்குமத்தன்மை தான் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதிலிருந்து தான் இந்த தூளத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். இதை நீ வந்து இயற்கையிலேயே பார்க்கலாம், பஞ்சபூதங்கள் நம்ம பார்க்குறோம், அந்த பஞ்சபூதங்கள் எதிலிருந்து வந்தது, அந்த சூக்குமத்தன்மை ஏதுமற்ற தன்மையிலிருந்து தான் இந்த பஞ்சபூதங்களும் வந்தது. அதே போல தான் நீ இங்கே வருவதற்கு முன்னதாகவே எல்லாமே முன்னதாகவே அந்த சூக்குமத்தன்மையிலேயே நிலைத்து நின்று அது என்ன ஏது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அலசி ஆராய்ஞ்சி இது தான் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டு தான் பின்னதாக இந்த தூளதேகம் அப்படிங்கிறது நம்ம வருது. சரி, அந்த சூக்கும நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய தன்மைகள் எப்படி இருந்தது, அது எதனால் அந்த மாதிரி மாறி கீழே வருது அப்படின்னு கேட்டால், எட்டு விஷயங்கள்னால வருது அப்படிங்கிறார். முதல் அகங்காரம், இதுதான் நம்மளுடைய பிறப்புக்கு மூல ஆதாரம், முதல்ல அகங்காரம், அடுத்தது மனம், அடுத்தது புத்தி,
அடுத்து இது மூணாச்சா, அடுத்த அஞ்சு விஷயங்கள் பஞ்சபூதத்தினுடைய தன்மாத்திரைகள். ஸோ பஞ்சபூதங்களுடைய கலப்பினுடைய விகிதங்கள். ஸோ அஞ்சு மூணும் எட்டு என்ன ஆச்சு, இந்த எட்டிற்கும் பேர் என்னென்னா புரியஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த எட்டு தன்மைகளும் கூடி, அப்பவும் அது சூக்கமாக தான் நின்றுட்டுருக்கு, இந்த எட்டு தன்மைகளும் கூடி இப்போ நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முடிவோடு வரும்பொழுது இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூளத்தன்மையை அடைந்து அது கீழ்நிலை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உருவாக்குனது மனமானது தான். இந்த தூளதேகம் அடையும் பொழுது இதற்கு ஒரு விளக்கம் சொல்லணுமே, சொன்னால் புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. அப்போது நீ எல்லாமே முன்னாடியே கற்பனை பண்ணிவிட்டு எனக்கு இப்படிப்பட்ட உடல் தான் வேணும், நான் இந்த ஒரு செயலுக்கு தான் போக போகிறேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஏன், நான் என்ற அகம்பாவமும் மனமும் புத்தியும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிடுச்சு. டிசைட் பண்ணிவிட்டு அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரைகள் கூட சேர்ந்து அதற்கு உண்டான அளவுக்கு தூளதேகத்தை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பூமிக்கு அப்படிங்கிறது வருது. இவ்வளவு தான் இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது உன்னுடைய தனிப்பட்ட தன்மையில் நீ உணர்ந்து பார்த்தினாலே உன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். என்ன சுபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குல்ல, சுய பாவனை. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது அது மேலே மட்டும்தான் உன்னுடைய நோக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு பிடிக்காத எந்த விஷயமும் உனக்கு கவனப்படவே மாட்டேன். ஸோ இது சுபாவம் அப்படின்னு என்ன, சுய பாவனை. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த உலகம் இருக்கும், இருக்கணும்னு நீ விருப்பப்படுவே இருக்கும் கூட. இது இப்படி தாங்க, அது இல்லாமல் கிடையாதுங்க, அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் இதுங்க. இது எதை பொறுத்தது, உன்னுடைய தன்மையை பொறுத்தது. அதை எதை பொறுத்தது, மேலே ஆல்ரெடி நீ முடிவு பண்ணிவிட்டு இங்கே எடுத்த ஒரு தன்மையை பொறுத்தது. அப்போ எல்லாமே சூக்கும நிலையிலேயே முடிவு பண்ணப்பட்டது. சூக்கும நிலையில் இருக்கும் பொழுதே அது முடிவு பண்ணப்பட்டது மட்டும்தான் தூளதேகத்தில் தூளத்திற்கு வரும், அதாவது உருவமாக மாற்றப்படும். அங்கே ஒன்றுமே இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ புரியுதுங்களா, முக்தியும் மோட்சமும் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இது வந்து ஒரு சொப்பனம், ஒரு தூக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. சூக்கும நிலைக்கும் அந்த சொப்பன நிலை அப்படிங்கிறது இருக்குது, தூள நிலைக்கும் சொப்பன நிலை அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இங்கே பிறந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தூங்குகிறோம். இந்த இடத்துல சொப்பனம் அப்படிங்கிறது இரண்டு இடத்துலையும் சொல்லப்படுது. ஒன்று என்ன, ஒரு சொப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிறப்பு, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பற்று இருக்கிறதுனால ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய பிறப்பு. இன்னொரு சொப்பனம்ங்கிறது நம்ம தூங்கும்பொழுது ஏற்படக்கூடியது. இது ரெண்டுமே அந்த தூளத்திற்கு உண்டானது. அந்த சூக்குமத்திற்கு உண்டான சொப்பனம் அப்படிங்கிறது அந்த தூக்க நிலை கிடையாது, அனைத்தும் அறிந்த அந்த சமநோக்கோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொப்பனம். அது பர்மனெண்ட்டு. எப்போ அந்த பர்மனெண்ட்டில் சின்ன அசைவு கொண்டு மாறி வருதோ அப்போ தான் வந்து இந்த தூள சூக்குமம் அப்படி தூள தேகம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்ததற்கு பிறகு இந்த மாயினுடைய பிடியினால் இந்த தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெரி லாங் டைம் அப்படின்னா என்ன, தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருப்போம். தினமும் நம்ம படுத்து தூங்கும்பொழுது இந்த தூள நிலையை விட்டு அந்த சூக்கம நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம போவோம். ஆனால் நம்மளுக்கு தினமும் அடுத்த நாள் காலையில் ஒன்று இருக்குது, ஒரு செயல் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறது நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு காரணத்தினால அந்த சூக்கம நிலையில் இருந்து தவறி மறுபடியும் இந்த தூள நிலைக்கு வந்து அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த டெம்பரரியாக இருக்கக்கூடிய தூக்கம் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த நிலை மாறி அந்த சூக்கும நிலையிலே யார் ஒருத்தங்க பெர்மனண்ட்டாக இருக்காங்களோ அதுவே நிதர்சனமான, அதுவே உண்மையான ஒரு நிலை அப்படிங்கிறாரு வசிஷ்டர். அப்போது இந்த ஜீவனானது நம்மளுடைய உயிர் மனசு எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த ஜீவனானது ஒரு சொப்பன நிலை, அதுவும் ஒரு தூக்க நிலையில் தான் இருக்கையே, அது ஒரு மாயை மூடி இருக்கு இல்லையா, அந்த தூளதேகம் வருவதற்காக அது தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாளைக்கு, பல யுகங்கள் வரைக்கும் அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது சரியாக தவறான்னு கேட்டால் இது சரி தவறுங்கிறது கொண்டான ஒரு விளக்கத்திற்குள்ளே இல்லை. அதில் அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு அசைவு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கு ஏதாவது ஆசை பற்று எண்ணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அப்போ என்னாகும், தொடர்ந்து பிறப்பை எடுத்து 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 இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது தான் நித்தம், அதுதான் வந்து அழியாத ஒரு தன்மை, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டு சம்சார பந்தத்தில் மாட்டி முடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ பழைய நிலைக்கு போவதற்கு இதுவாக ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கணும்யா, இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதனால் வரைக்கும் இங்கே சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டே தான் கிடப்போம். அப்போது இந்த ஆத்ம விசாரணை பண்ணி இது என்னன்னு சரியாக புரிஞ்சுக்கும் பொழுது தான் இந்த மயக்க நிலை மாறி மேலே இருக்கக்கூடிய சத்தியமான அந்த ஒரு நிலைக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறார். இதே விஷயத்தை தான் அடுத்த யுகத்தில் அர்ஜுனனாகிய சத்திரியனுக்கு கிருஷ்ண பகவான் வந்து உபதேசிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்த யுகத்தில் வசிஷ்டர் இப்போ ராமருக்கு சொல்கிறாரு நீ பிறப்பேனாலாம் சொல்லலை, அடுத்த யுகத்தில் அர்ஜுனனான சத்திரியனுக்கு கிருஷ்ண பகவான் வந்து உபதேசிப்பார் இதே விஷயத்தை. அதற்கு முன்னதாகவே நீ அதை என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்.
அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ இது தான், பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேர்ந்தர்கள், நான் உங்கள் இடத்துல நடப்பானி. நன்றி.